online Astro TV வாழ்வில் வெளிச்சம் நம்பர் ஒரு கேள்வி கேட்டிருக்கார். வீடு வாங்க சொத்து வாங்க, வீடுனால் ஒன்று தான் சொத்துனால் ஒன்று தான், ரெண்டுமே ஒன்று தான். அப்போ வீடு வாங்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு முடிவு பண்ணிங்கன்னா கண்டிஷனாக நாலாம் பாவம் ஆக்டூட்டில் இருக்கணும், நாலாம் பாவம் ஆக்டூட்டில் இருக்கணும். இப்போ நாலாம் பாவம் வந்து ஆக்டூட்டில் இருக்கும்போது இப்போ ஒரு ஜாதகத்தை நம்ம எடுத்தே பேசலான்னு வச்சுக்கலாம். இப்போ சுருக்கமாக சொல்ல போனீங்கன்னா நாலாம் பாவம் ஆக்டூட்டில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு ஜாதகத்தை எடுத்து ஒரு லக்கணத்தை எடுத்துப்போம். இப்போ ஒரு சுமாராக எடுத்தால் தனுஷவே எடுத்துக்குவோம், ஏற்கனவே தனுஷை நம்ம பேசிட்டுருக்கிறோம், அதே தனுஷவே எடுத்துக்கலாம். தனுஷுக்கு நாலாம் வீடு வந்து மீன வீடு வரும், தனுஷுக்கு மீன வீடு வரும். அப்போது தனுஷ லக்கணத்துக்காரர் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாலாம் பாவத்தை சனி பார்வையிட்டு இருக்குது, நாலாம் பாவத்தை சனி பார்வையிட்டு இருக்குது. அவருக்கு அந்த குரு திசையே நடக்கணும், இங்கே குரு திசை நடக்காமல் சனி பார்த்தாலும் பிரயோஜனம் இல்லை. இப்போ இவருக்கு அந்த தனுசில கணத்துக்காருக்கு எண்கணிதப்படி குருதசை நடந்து நாலாம் பாவம் ஆக்டிவிட் ஆயிரும். அப்போ அவர் இப்போ இந்த சமயத்தில் வீடு வாகனம் இந்த மாதிரி சொத்து சேர்க்கையெல்லாம் இந்த காலத்தில் செய்யலாம். நாலாம் பாவம் ஆக்டிவிட் ஆகும்போது இடம் வாங்கி போடலாம், வீடு கட்டலாம், கார் வாங்கலாம், நகைகள் அணிகலங்கள் வாங்கலாம், இதெல்லாம் நம்ம செய்யலாம். நாலாம் பாவம் எப்போ ஆக்டிவிட் ஆகுதோ அப்போ நம்ம சுமக்கிறது சம்மந்தமாக, நாலாம் பாவம்னா சுமக்கிறதுன்னு பேர், நம்ம வாகனம் சுமக்கு, வீடு சுமக்கு, நில சுமக்கு, இந்த மாதிரி சுமக்கிற சம்மந்தமான எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம செஞ்சோம்னா சக்ஸஸ் ஆகும். இப்போ நாலாம் பாவம் இல்லாத போது நீங்கள் போய் வாங்கினீங்கன்னா அது பெரிய சக்ஸஸ் ஆகாது, அது வாய்ப்பே ரொம்ப கம்மி. எனக்கு தெரிஞ்ச அந்த பாவங்கள் வேலை செய்யாமல் எந்த ஒரு முயற்சி செஞ்சு வெற்றி அடையதில்லைங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அடுத்தது இன்னொரு நபர் இமெயில் அனுப்பியிருக்காரு, ஜாதகத்தில் பங்கு சந்தையில் வெற்றி கிடைப்பதை பற்றி சொல்லுங்கள் ஐயா அப்படின்னு சொல்கிறார். அதாவது பங்கு சந்தையில் முதலீடு செஞ்சால் நமக்கு வெற்றி கிடைக்குமானு. அப்போ பங்கு சந்தைனா அஞ்சாம் பாவம், இப்போ அஞ்சாம் பாவத்தில் ஒரு கிரகம் கண்டிஷனாக இருக்கணும். அஞ்சாம் பாவத்தில் ஒரு கிரகம் இல்லாதையோ பங்கு சந்தையில் போகக்கூடாது, அஞ்சாம் பாவம் தான் பங்கு சந்தை. அப்போ அஞ்சாம் பாவாதிபதியினுடைய தசா புத்தி, அந்த தசா என்னுடைய கணக்கில் வந்து தசா எண்கணித தசா வரும்போது கண்டிஷனாக பங்கு சந்தையில் முதலீடு செய்யலாம். அதுலேயே லாக்கிங் டைம் இருக்கக்கூடாது, இதை நீங்கள் நினைவு வச்சுக்கணும். லாக்கிங் டைம் இல்லாமல் இருந்து தான் அஞ்சாம் பாவம் வேலை செய்யும் பொழுது நீங்கள் பங்கு சந்தையில் ஈடுபட்டீங்கன்னா கண்டிஷனாக வெற்றி கிடைக்கும். அஞ்சாம் பாவத்தில் கண்டிஷனாக ஒரு கிரகம் இருக்கணும், இருக்கிறையோ பங்கு சந்தையில் ஈடுபடலாங்கிறதுல மாற்று கருத்தில். ஜாதகத்தில் இடம் வாங்கி விற்கும் தொழிலை பற்றி சொல்லவும் அப்படின்னு சொல்லுவார். ஜாதகத்தில் இடம் வாங்கி, அதாவது ரியல் எஸ்டேட் சம்மந்தமான தொழில் பண்ணலாமா அப்படி எப்படி உணர்றது அப்படின்னா, ரியல் எஸ்டேட் தொழில் அப்படின்னு சொல்லிட்டீங்கனாவே அது நாலாம் பாவத்தை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போ நாலாம் பாவத்தில் கண்டிஷனாக கிரகம் இருக்கணும், அவங்க தான் ரியல் எஸ்டேட்டுக்கு போனால் ஜெயிக்க முடியும். நாலாம் பாவத்தில் கிரகம் இல்லைன்னா ரியல் எஸ்டேட் சம்மந்தமான ஒரு விஷயத்தை நம்ம பண்ண முடியாது. அப்போ நாலாம் பாவத்தில் ஒரு கிரகம் இருந்து அதே மாதிரி நம்முடைய எண்கணிதப்படி நாலாம் பாவம் வந்து எப்போ ஆக்டிவிட்டில் இருக்கோ அப்போ அந்த சம்மந்தத்தில் அந்த சமயத்தில் தொடங்கிட்டோம்னா போதும், கண்டிஷனாக நமக்கு ரியல் எஸ்டேட்டில் நமக்கு ஒரு நல்ல ஒரு மேன்மை கிடைக்கும். நாலாம் பாவத்தில் கிரகம் இல்லைன்னா கண்டிஷனாக அது சம்மந்தமான தொழில் செய்யக்கூடாது, வேலைகள்லாம் செஞ்சுக்கலாம், தொழில் செய்யக்கூடாது. ஒரு ஜாதகத்தை வந்து அவர் என்ன சொல்லிக்கிறார், இந்த ஜாதகம் வெற்றி பெறுமா தோல்வி பெறுமா என்பதை சொல்லுங்கள் ஐயா. இது ரொம்ப ஒரு சிரமமான கேள்வி, இருந்தாலும் அருமையான ஒரு விடையை சொல்ல முடியும். ஒரு ஜாதகம் வெற்றி பெறக்கூடிய ஜாதகமா அல்லது தோல்வி அடையக்கூடிய ஜாதகமா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி அவர் அனுப்பியிருக்காரு. எப்பவுமே ஒரு ஜாதகம் முழுசாக வேலை செய்தால் கம்மியாக வேலை செய்யும். இப்போ ஒரு வேலை செய்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் ஏழு நாளைக்கு வேலைக்கு போவேன், ஒருத்தன் பார்த்திங்கன்னா ரெண்டு நாளைக்கு போவேன், மூணு நாளைக்கு போக மாட்டேன், இது மாதிரி இருக்குது. அதே மாதிரி ஜாதகம் நல்லா வேலை செய்ய நல்லா வேலை செய்யாத ஜாதகமும் உண்டு. அப்போ எந்த மாதிரி ஜாதகங்கள் நல்லா வேலை செய்யும் அப்படின்னா லக்னாதிபதியும் ராசியாதிபதியும் நட்பாக இருக்கணும். இப்போ சுருக்கமாக சொல்லிங்கன்னா லக்னாதிபதியும் ராசியாதிபதி, இப்போ சுருக்கமாக ஒரு மகர லக்னத்தை எடுத்துங்க, ராசி எடுத்துட்டிங்கன்னா துலா ராசியோ ரிஷப ராசியோ, இந்த மாதிரி மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து ரிஷப ராசியாக இருக்கிறதோ அல்லது துலா ராசியாக இருந்தால் அந்த ஜாதகம் முழுமையாக வேலை செய்யப்படும். இப்படி எல்லா கிரகங்கள் ஜாதகத்துக்கும் லக்னாதிபதிக்கு எப்பவுமே ராசியாதிபதி பகையாக இருக்கக்கூடாதுங்கிறது ஒரு ஆய்வின் என்னுடைய ஆய்வினுடைய முடிவு. இதை ரெண்டு வந்து நட்பாக இருந்தால் அதுவே யோக ஜாதகமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். இன்னொரு நபர் அனுப்பியிருக்காரு, என்ன அனுப்பியிருக்கிறாருன்னா ஜாதகத்தில் விளம்பரத்துறையில் வெற்றி பெற முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுருக்கார். அதாவது அவர் என்ன கேட்குறாருன்னா ஜாதகத்தின்படி ஒரு விளம்பரத்துறையில் போகிறக்கான வாய்ப்பு என்ன அப்படின்னு கேட்டுருக்காங்க. விளம்பரம் அப்படின்னா மூணாம் பாவம்,
ஒரு மனிதனுக்கு விளம்பரம் கிடைக்கும்னா மூணாம் பாவம் கண்டிஷனாக மூணாம் பாவத்தில் ஒரு கிரகம் இருக்கணும். மூணாம் பாவத்தில் ஏதோ ஒரு கிரகங்கள், நல்ல கிரகங்களோ கெட்ட கிரகங்களோ, இப்போ எப்போ எந்த ஒரு பாவத்தை பற்றி நம்ம பேசினாலும் அங்கே ஒரு கிரகம் இருக்கணும். கிரகம் இல்லைன்னா அது பெரிய அளவுக்கு நமக்கு வேலை செய்யாது. இப்போ மூணாம் பாவத்தில் ஒரு கிரகம் இருந்ததுன்னா கண்டிஷனாக விளம்பரத்துறையில் வந்து அந்த மூணாம் பாவாதிபதி எப்போ ஆக்டிவேட் ஆகிறாரோ அப்போ வந்து நம்ம அந்த மூணாம் பாவ சம்மந்தமான முயற்சிகளை செஞ்சோம்னா நம்ம வெற்றி பெறலாங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அதுக்கடுத்தபடி ஜாதகத்தில் எந்த துறையில் வெற்றி பெறும் என்பதை சொல்ல முடியுமா? கண்டிஷனாக சொல்லலாம். இந்த ஜாதகர் இந்த துறையில் தான் வெற்றி பெறலாங்கிறத உறுதியாக சொல்லலாம். அது கண்டிஷனாக அவருடைய ஜாதகம் வேணும். அந்த ஜாதகத்தை வச்சு தான் அதை நம்ம ஆய்வு செய்யணும். இவருக்கு இந்த துறையில் இவர் மிக சிறப்பாக இருப்பார்னு மாற்று கருத்தில் கண்டிஷனாக சொல்லலாம். அது அந்த ஜாதகத்தை ஆய்வுக்கு எடுத்து தான் நம்ம சொல்ல முடியும். அதுக்கு அடுத்தாக இனி எடுத்த கேள்வி வந்து பார்த்திங்கன்னா, ஐயா ஜாதகத்தில் ஒவ்வொரு ஆண்டும் எப்படி இருக்கும் என்று சொல்ல முடியுமா? இது அருமையான கேள்வி. இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நம்ம எண்கணிதப்படி வந்து பார்த்திங்கன்னா லாக்கிங் காலம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சில வருடங்களுக்கு பார்த்திங்கன்னா முழுமையாக லாக் ஆகும். ஒரு சில வருடங்களுக்கு பார்த்திங்கன்னா 4 மாதம் மட்டும் லாக் ஆகும், 8 மாதம் பிரம்மாண்டமாக இருக்குது. ஒரு சில வருடங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8 மாதம் பிளாக் ஆகும், 4 மாதம் நல்லாயிருக்கும். ஒரு சில வருடங்களுக்கு வெறும் 4 மாதம் மட்டும்தான் பிளாக் ஆகும், 8 மாதம் நல்லாயிருக்கும். ஒரு சில வருடங்களுக்கு பார்த்திங்கன்னா 8 மாதம் பிளாக் ஆகும், 4 மாதம் நல்லாயிருக்கும். ஒரு சில வருடங்களுக்கு பார்த்திங்கன்னா பிளாக் ஆகாமல் இருக்கும், அதாவது ரெட்டில் வராமல் இருக்கும். அது எந்த மாதம் வருதோ அந்த ஜாதகத்தை வச்சு தான் நம்ம முடிவு பண்ண முடியும். ரெட்டில் வரும் காலங்களில் புதிய முயற்சிகளை நம்ம செய்யாமல் இருந்தாவே போதும். இதுதான் என்னுடைய கருத்து. அந்த காலத்தில் எந்த ஒரு புதிய முயற்சியும் நம்ம பண்ணோம்னா ரெட்டில் வரும்போடைய காலத்தில் நம்முடைய ஜாதகத்தை நம்முடைய சாஃப்ட்வேரில் பார்த்திங்கன்னா தெரியும். கோச்சாரம் எப்போ வேலை செய்யும், தசாபுத்தி எப்போ வேலை செய்யுங்கிறத நம்ம அந்த நம்முடைய கான்செப்டே. அதில் கோச்சாரம் வேலை செய்யக்கூடிய காலங்களில் எந்த ஒரு முயற்சியும் பண்ணாமல் இருக்கணும். அப்போ கோச்சாரம்னா இப்போ நம்ம சனி ராகு சனி குருவை நான் சொல்லலை, ராகு தான் நாம் சொல்கிறோங்கிறத இங்கே மறக்கக்கூடாது. அடுத்த கேள்வி பார்ப்போம். ஐயா ஜாதகத்தில் பணம் வரும் நிலை உள்ளதா இல்லையா என்பதை எப்படி அறிந்து கொள்வது? ஒருத்தருக்கு பணம் கிடைக்குமா, வாழ்க்கையில் பணமே கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறார். பணம் அப்படின்னு சொன்னீங்கன்னா 2ஆம் இடம். 2ஆம் இடத்தில் எத்தனை கிரகம் இருக்குதோ அவ்வளோ தூரம் அவருக்கு வருமானம் வரும். அதே மாதிரி 11ஆம் இடத்தில் எத்தனை கிரகம் இருக்கோ அதன் மூலம் லாபம் வரும். இந்த 2 இடத்துல கிரகங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கு அதிகமான பணத்தை சேர்க்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும். அதுக்கு அடுத்த கேள்வி கேட்குறாரு, என்ன கேட்குறாங்கன்னா, ஐயா ஜாதகத்தில் ஆரோக்கியமாக இருக்க இல்லாமல் இருக்கும் அமைப்பை சொல்லுங்கள். அதாவது ஜாதகத்தில் ஆரோக்கியம் இல்லாத இருக்கிற அமைப்பு இருக்கான்னு ஒரு கேள்வி கேட்டுருக்காங்க. கண்டிஷனாக எல்லா ஜாதகங்களையும் முழுமையான ஆரோக்கியம் கிடையாது. ஏன்னா எல்லா ஜாதக லக்னத்துலேயும் 6ஆம் பாவாதிபதியினுடைய நட்சத்திரமோ அல்லது 8ஆம் பாவாதிபதியின் நட்சத்திரமோ தொடர்பு கொண்டே தீரும். தொடர்பு கொள்ளாமல் எந்த ஒரு லக்னமும் வராது. எந்த லக்னமாக இருந்தாலும் 6ஆம் பாவாதிபதி ஒன்று வேண்டாம், சுருக்கமாக எடுத்துக்கிட்டால் மீன லக்னத்தை எடுத்துங்க. மீன லக்னத்துக்கு 6ஆம் பாவாதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன். இப்போ சூரியனுடைய தொடர்பு அங்கே வந்தே தீரும் 6ஆம் பாவத்து. இல்லை 8ஆம் பாவதி, 8ஆம் பாவதின்னு வந்து பார்த்தீங்கன்னா மீன லக்னத்துக்கு சுக்கரனுடைய வீடு. அப்போ சுக்கரனுடைய தொடர்பு அங்கே வந்தே தீரும். இப்படி எல்லா ஒரு லக்னத்துக்கும் வந்து 6, 8 உடைய பாவத்தினுடைய நட்சத்திரங்கள் வந்து அந்த லக்னத்தில் ஒளிந்திருக்கும், இல்லாமல் இருக்காது. அதனால் கண்டிஷனாக எல்லாருக்கும் ஒரு வியாதி உள்ளதுங்கிறதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. அந்த வியாதியை நம்ம கட்டுப்படுத்துகிறது தான் நம்முடைய சூட்சுமம். வியாதி இல்லாத மனிதர்கள் அதாவது நோய் இல்லாமல் மனிதர்கள் பிறப்பதே இல்லை. எல்லாருக்கும் ஒரு நோய் வந்தே தீரும், அது கால விதிப்படி. அதனால் அந்த நோயை நாம் கட்டுப்படுத்தி வச்சுக்கிறது தான் நம்முடைய சூட்சுமம். கண்டிஷனாக 6ஆம் பாவத்தில் கிரகம் இல்லாமல் இருக்கிறதே பெரிய நோய்க்கு ஆளாக மாட்டாங்கிறது என்னுடைய கருத்து. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா 6ஆம் பாவத்தில் கிரகம் இருக்கும். இப்போ 6ஆம் பாவத்தில் கிரகம் இருக்கும்போது அவர் வந்து எதிரியை வெற்றி கொண்டானால் அவர் நோய் அவர் வெற்றி கொள்ளும். இவர் எதிரியிடம் தோற்றானால் நோயிடம் ஜெயிப்பார். நீங்கள் 6ஆம் பாவத்தில் ஒரு கிரகம் இருந்தனாவே அவர் எதிரி ஜெயிச்சிட்டே இருந்தார்னா அவர் நோய்கிட்ட தோக்க போகிறாருன்னு அர்த்தம். அதே மாதிரி எதிரிகிட்ட தோத்துட்டே இருந்தார்னா அவர் நோய்கிட்ட வெற்றி பெறுங்கிறது அர்த்தம். எப்பவுமே ஒரு கிரகம் ஒன்றை கொடுத்தால் இன்னொன்னை பிடுங்கிக் கொள்ளுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அடுத்த ஒரு ஜாதகத்தை பார்க்குறோம். ராஜேஷ்குமார் 8/8/1972 பிறந்திருக்காரு. 7/39 AM பிறந்திருக்காரு. அவர் பிறந்த இடம் வந்து கோவையில் பிறந்திருக்காரு. இவருடைய ஜாதக அமைப்படி வந்து பார்க்கும்போது கும்ப லக்னமாக இருக்குது.
கும்பலக்கணமாக இருக்குது. இப்போ இவருக்கு வந்து எண்கணிதப்படி வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு லாக்கிங் காலமாக இருக்குது, லாக்கிங் காலமாக இருக்குது. இந்த லாக்கிங் காலப்படி வந்து பார்த்திங்கன்னா 8/8/2019 to 8/8/2020 வரைக்கும் லாக்கிங் டைமாக இருக்கும். அந்த லாக்கிங் டைமில் நம்ம என்ன சொல்கிறோம்னா, ராகு கேது நின்ற பாவங்கள் தான் வேலை செய்யுங்கிறது, நெகட்டிவாக வேலை செய்யுங்கிறது நம்ம எண்கணிதத்தினுடைய விதி. அப்போ பார்க்கும்போது இவருக்கு 5 + 11 வந்து பிளாக் ஆகிருக்குது. அப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இவர் அதிர்ஷ்டத்தை இழத்தல், பூர்வீக சொத்து சம்மந்தமான பிரச்சனை, குழந்தைகள் மூலமாக ஏதாவது தொந்தரவுகள். 11 பாவங்கிறது மிக மனசுக்கு ரொம்ப பிடிச்ச நண்பர்கள், மூத்த சகோதரர்கள், இவர்கள் மூலமாக இவருக்கு ஏதாவது ஒரு நெகட்டிவ் தரணுங்கிறது தான் விதி. இன்னும் இந்த ஜாதகத்தை நிறைய ஆராய்ச்சி பண்ணணும்னு துல்லியமாக சொல்லணும்னா, இருந்தாலும் இந்த காலத்தில் அதிர்ஷ்டத்தை லாபத்தை இழக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால எதுலேயுமே நம்ம கவனமாக இருக்கணும். அதிர்ஷ்டம் அப்படின்னா போன காரியங்களாக நடக்காமல் தடைகள் ஏற்படும். லாபம் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்த்த வருவாய் இல்லாமல் பாதிக்கும். இந்த மாதிரிலாம் பொதுவாக வந்து ஒரு உகந்த காலம் இல்லாமல் இருக்குது. இது வர்ற 8வது மாதம் வரைக்கும் இவருக்கு இப்படி தான் இருக்குது. அதனால் 8வது மாதத்துக்கு மேலே இவர் பலன் சொன்னால் தான் சரியாக இருக்குங்கிறத என்னுடைய கருத்து. இந்த 8வது மாதம் வரைக்கும் புதிய முயற்சிகள், புதிய சம்பந்தமான எந்த ஒரு விஷயங்களையும் பண்ணாமல் இருப்பதே காலச்சிறந்ததுன்னு கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.